எட்டாம் வகுப்பு விரிவானம் சொற்பூங்கா. குறிப்பு சட்டகம் முன்னுரை தொல்காப்பியம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் பூ மற்றும் யா ஆ மற்றும் மா பிற எழுத்துக்கள் மாற்றம் பெற்றவை முடிவுரை. முன்னுரை. மொழி வளரும் தன்மையுடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்லிலிருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளமாகும். தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம். தொல்காப்பியம். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தல் ஆகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் மொழி. மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என மூன்று வகையாக்குவர். நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றும், குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இயலவே என்றும் தொல்காப்பியர் கூறுகிறார். ஓரெழுத்து ஒரு மொழிகள். உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும், மா வரிசையில் ஆறு எழுத்துக்களும், த ப ந என்னும் வரிசையில் ஐந்தைந்து எழுத்துக்களும், க ச வ என்னும் வரிசைகளில் நான்கு எழுத்துக்களும், ய வரிசையில் ஒன்றுமாக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் நோ து குறள்களையும் சேர்த்து 42 என்றார் நன்னூலார். பூ மற்றும் யா. பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலை சொல்லாக்கி வைத்துள்ளனர். யா என்பது வினா. யாது, யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினவுவதற்கு முன் யா எழுத்து முதலில் நிற்கிறது. ஆ மற்றும் மா. ஆ, மா, நீ, மீ, பி, உ, சே, தே இவை ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஆ, மா என்பவை இணைந்து ஆமா என கலைச்சொல் வடிவம் பெற்றுள்ளது. காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர். மா என்பது மாநாடு, மாநிலம், மாநியாலம் என்ற சொற்களில் பெரிய என்னும் பொருளில் அமைந்துள்ளது. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி இயல்பு வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கின்றது. மாநிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு. அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்று வந்து விளங்கின பெயராகிறது. பிற எழுத்துக்கள். ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்குகள் உள்ளது. ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல், வெளிப்படை ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே. நன்னூலார் கூறிய ஓரெழுத்து ஒரு மொழிகளில் சில இன்று வழக்கில் இல்லை. இன்று வழக்கில் உள்ளவை நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லை என்றும் தெளிவு ஏற்படும். மாற்றம் பெற்றவை. ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பே என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என்று அழைத்ததையே இன்று ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்புவிடும் கலை ஏகளை அதில் வல்லவன் ஏகலைவன் என பாராட்டப்பட்டான். ஏவு, ஏ, ஐ என ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல் கூர்முள்ளை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்பன்றி. அம்பை எய்பவர் எயினர், அவர்தம் மகளிர் எயினர். சங்கப்புலவர்களுள் எயினனாரும் உளர், எயினியாரும் உளர். முடிவுரை. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை, உயிரோட்டம், பெருவழக்கு என்பவற்றை
கையில் கனியாக காட்டும். இத்தகைய தமிழ்மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாய் நிற்கிறது. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தையும் பண்பாட்டை காப்பான் என்பதை இக்கட்டுரையில் இருந்து அறிந்து கொண்டோம்.